शांति शांति इरुंड मनदिल ओळिगै ஏற்று இருளும் அகன்றே போகும் நீயோராத்மா சரீரம் அல்ல பரமாத்மாவின் செல்வம் திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே ஓம் சாந்தி வாணி தேதி 14/3/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே சிவபாபா அலௌகீக பயணி அவர் உங்களை அழகாக மாற்றுகின்றார் நீங்கள் இந்த பயணியை நினைவு செய்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகின்றீர்கள் கேள்வி ஒவ்வொரு இறை மாணவருக்கும் சங்கம யுகத்தில் எந்த முயற்சி செய்வதற்கு உயர்ந்த வழி கிடைக்கின்றது பதில் இந்த நேரம் பாவனமாகி அரச பதவி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என இறை மாணவர்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவலைப்படுங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக இந்த கடைசி பிறவியில் பவித்ரதாவின் ராக்கி கட்டிக்கொள்ளுங்கள் இந்த மரண உலகத்தில் விருத்தி செய்வதை நிறுத்துங்கள் என்று பிறருக்கு சொல்லுங்கள் தந்தையினுடையவராக மாறி ஸ்வர்க்கத்திற்கு தகுதி பெறுங்கள் தந்தையின் வழியில் இந்த நேரம் விகாரமற்றவராக மாறுவதனால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு விகாரமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் பாடல் ஓ தொலைதூர பயணியே ஓம் சாந்தி தொலைதூர பயணியே எம்மையும் கூடவே அழைத்துச் செல்லுங்கள் என்ற பாடலை எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் நமது தாய் தந்தை அந்த தூர தேசத்தில் இருப்பவர் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த தாய் தந்தை அருகில் வசிப்பவர்கள் எல்லா மனிதர்களும் அந்த தொலைவில் இருக்கும் பயணியை நினைவு செய்கின்றார்கள் தொலைதூர பயணி பரிஸ்தானத்தை அதாவது தேவலோகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அதை ஸ்வர்க்கம் ஹெவன் என்று சொல்கின்றார்கள் அது விகாரமற்ற உலகம் என்றும் சொல்லப்படுகின்றது அங்கே துக்கமே இல்லை ஹே தொலைதூர பயணியே என்று யார் அழைக்கின்றார் ஒருவேளை அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் ஹே பரமாத்மாவே வாருங்கள் என்று அவர்கள் அழைக்க மாட்டார்கள் எல்லோரும் தொலைதூர பயணிகள் என்பது நிச்சயம் அங்கிருந்து இங்கு வரும் பயணத்தை எல்லோரும் செய்ய வேண்டும் உண்மையில் எல்லா மனித ஆத்மாக்களும் அங்கே பரம்தாமத்தில் இருப்பவர்கள் இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் பயணம் மிக நீளமானதாக இருக்கின்றது ஆனால் நொடியில் ஆத்மா சேர்ந்து விடுகிறது ஏரோப்ளேன் போன்றவையும் இவ்வளவு விரைவாக போக முடியாது ஆத்மா நொடியில் சூக்ஷ்மவதனத்திற்கு மூலவதனத்திற்கு பறந்து போகின்றது ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து இன்னொரு சரீரத்துக்கு போகின்றது அல்லது மேலிருந்து புதிய ஆத்மா வருகின்றது இரண்டிற்கும் ஒரே நேரம்தான் ஆகின்றது புதிய ஆத்மாக்கள் வந்து கொண்டுதானே இருக்கின்றன விருத்தி ஏற்பட்டு கொண்டே போகின்றது ஆத்மாவை போன்று வேகமாக வேறு எதுவும் போக முடியாது தந்தைக்கும் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் அவர் ஒருமுறை மட்டும் வந்து குழந்தைகளை கூடவே அழைத்துச் செல்கின்றார் பகவான் வந்து நம்மை தன்னோடு அழைத்துச் செல்வார் என்பது பக்தர்களுக்கும் தெரியும் திரும்ப அழைத்துச் செல்வதற்காக இங்கே வந்து சந்திப்பார் எங்களை பதீதத்திலிருந்து பாவனமாக மாற்ற வாருங்கள் எங்களையும் கூடவே அழைத்துச் செல்லுங்கள் என பாடுகின்றார்கள் யாரெல்லாம் பாபாவை நல்லபடியாக நினைவு செய்வார்களோ அவர்கள் அருகில் வருவார்கள்
அவர் உங்கள் தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருப்பது அதிசயமாக இருக்கின்றது தானே? இல்லை என்றால் தந்தையை தனியாக டீச்சரை தனியாக நினைவு செய்ய வேண்டும். ஆயுள் முழுவதும் தந்தையும் நினைவில் இருக்கிறார், டீச்சரும் நினைவில் இருக்கின்றார். இந்த காலத்தில் சிறு வயதிலேயே குருவிடம் போகின்றார்கள். அப்போது அப்பா, டீச்சர் மற்றும் குருவை நினைவு செய்கின்றார்கள். பின்னர் எப்போது தனது படைப்பை படைப்பார்களோ அப்போது தனது மனைவி மற்றும் குழந்தைகளையும் நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். பின்னர் தாய் தந்தை போன்றோரின் நினைவு குறைய ஆரம்பிக்கின்றது. இப்போது உங்களுக்கு அந்த ஒரு பயணியின் நினைவு இருக்கின்றது. ஆத்மா தூய்மையாக இருக்கின்றது. அவர் புதிய சரீரத்தை பெற வேண்டும் என்றால் மிக நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரீரம் கிடைக்கும். எனக்கு புதிய சரீரம் கிடைப்பதில்லை என பரமாத்மா சொல்கின்றார். உங்களை அழகாக மாற்ற நான் வருகின்றேன். வைகுண்டத்தில் எல்லா பொருட்களும் அழகாக இருக்கும். வீடுகளும் தங்க வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இந்த பயணி எவ்வளவு அலௌகீகமாக இருக்கின்றார். ஆனால் நீங்கள் அடிக்கடி அவரை மறந்து விடுகின்றீர்கள். ஏனென்றால் உங்கள் சண்டை மாயாவோடு நடக்கின்றது. மாயா உங்களை நினைவு செய்ய விடுவதில்லை. நீங்கள் ஏன் என்னை நினைவு செய்வதில்லை என தந்தை கேட்கின்றார். பாபா, என்ன செய்வது, பரவசமாகின்றேன், அதாவது மாயாவுக்கு வசமாகின்றேன் என சொல்கின்றார்கள். உங்களை மறந்தால் அந்த மகிழ்ச்சி இருப்பதில்லை. ராஜாவிடம் பிறந்தால் குழந்தைகள் அதிக மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் துவாபரயுக ராஜ்யத்தில் துக்கமும் சுகமும் வரவே செய்கின்றன. யாராவது கோபப்பட்டால் துக்கம் ஏற்படுகின்றது. அதற்காக ராஜ்யத்தில் கோபப்படுவதில்லை என்பது கிடையாது. இளவரசர் இளவரசிகளையும் சில நேரம் கோபத்தில் திட்டிவிடுகின்றார்கள். குழந்தை தகுதியோடு இல்லை என்றால் சிம்மாசனத்தில் அமர முடியாது. மூத்தவர் தகுதியோடு இல்லை என்றால் இளையவரை அமர வைக்கின்றார்கள். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் என்று இங்கே பாபா சொல்கின்றார். நான் குழந்தைகள் உங்களை 21 ஜென்மங்களுக்கு பாரதத்தின் அரசர்களாக மாற்றுகின்றேன். இந்த பாரதம் தெய்வீக ராஜஸ்தானாக இருந்தது, அதாவது தேவி தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது. இது பிரம்மா மூலமாக ஈசனின் குழந்தைகளாக மாறியிருக்கும் உங்களுக்கு மட்டுமே தெரியும். குழந்தைகள், நீங்கள் தந்தையின் முழு பயோகிராஃபியை அறிந்திருக்கின்றீர்கள். மற்ற எந்த மனிதரும் அவருடைய பயோகிராஃபியை அறிந்திருக்கவில்லை. நாம் காட்ஃபாதர் என்று யாரை சொல்கின்றோம், எதற்காக கூப்பிடுகின்றோம் என்பதையும் அறியவில்லை. எங்களுக்கு எங்கள் ஆஸ்தியை கொடுங்கள் என கேட்கின்றார்கள். எனினும் அது எப்படி கிடைக்கும் என்பதை யாரும் அறியவில்லை. ஆஸ்தி தந்தையிடமிருந்தே கிடைக்கும். தந்தை பயணி. யார் மிக அழகாக இருந்தார்களோ அவர்களை மாயா கருப்பாக சோழி போன்று மதிப்பற்றவர்களாக மாற்றிவிட்டது. பயணியும் அழகியும் என்று ஒரு கதையும் கூட இருக்கின்றது. இந்த பயணி எத்தனையோ பேரை அழகாக மாற்றுகின்றார் மற்றும் எவ்வளவு உயர்வாக மாற்றுகின்றார். தந்தை நம்மை ஸ்வர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகின்றார். நாம் தந்தையினுடையவராக ஆகியிருக்கோம். அவர் நம்மை பகவான் பகவதியாக மாற்றுகின்றார். உங்கள் ஆத்மா சீச்சி ஆகிவிட்டது, அதனால் சரீரமும் அப்படி கிடைக்கின்றது என்று சொல்கின்றார். இப்போது என்னை நினைவு செய்வதனால் ஆத்மாவை பவித்ரமாக மாற்றுவீர்கள். அப்போது சரீரமும் புதியதாக கிடைக்கும். நீங்கள் சூரிய வம்ச சந்திர வம்ச மகாராஜா மகாராணிகளாக இருந்தீர்கள். இப்போது மாயா கீழானவர்களாக மாற்றிவிட்டது. என்னையே மறந்து விட்டீர்கள். இதுவும் விளையாட்டு. ஒவ்வொரு பயணியையும் பரிஸ்தானத்தின், அதாவது ஸ்வர்க்கத்தின் எஜமானராக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் வழியில் நடக்க வேண்டும். அதற்காக பாப்தாதா குழந்தைகள் சொல்படி நடக்க வேண்டும் என்பது கிடையாது. குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தைக்கு தன் வழியை சொல்லக்கூடாது.
பிரம்மாவின் வழி பிரசித்தமானது. அவர் ஜெகத் பிதாவாக இருக்கின்றார். அப்போது நிச்சயம் ஜெகத் மாதாவும் அப்படியே இருப்பார். ஜெகதம்பாவின் வழிப்படி ஸ்வர்க்கத்தின் விருப்பம் அனைவருக்கும் நிறைவேறுகின்றது. அதற்காக இந்த ஜெகதம்பாவும் ஒரு மனிதரின் வழிப்படி நடக்க வேண்டும் என்பது கிடையாது. மனிதர்களுக்கு ஜெகதம்பா ஜெகத் பிதாவின் வழியை பற்றி தெரியாது. பிரம்மாவே இறங்கி வந்தாலும் நீ திருந்த மாட்டாய் என்று சொல்கிறார்கள். ஜெகதம்பாவை பற்றி இப்படி ஏன் சொல்லவில்லை? இவர்கள் ஏன் பூஜிக்கப்படுகிறார்கள்? இவர்கள் யார் என்பது மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது. இதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். நல்வழி சொல்வதற்கு மம்மா எல்லா பக்கமும் போவதை பாருங்கள். ஒரு நாள் அரசாங்கமும் இந்த தாய் தந்தையை அறிந்து கொள்வார்கள். எனினும் கடைசியில் டூ லேட் ஆகிவிடும். இந்த நேரம் ராஜாராணியின் ஆட்சியே இல்லை. இவை அனைத்தும் டிராமாவில் உள்ளபடி ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கின்றன என்பதை உலகம் அறியாது. நாம் நடிகர்கள் என்பதை முன்னர் நாமும் அறியாமல் தான் இருந்தோம். ஆத்மா நிர்வாணமாக வருகிறது, பின்னர் வேடமணிந்து பாகத்தை நடிக்கின்றது என சொல்கிறார்கள். எனினும் டிராமாவின் முதல் இடை கடைசியை யாரும் அறியவில்லை. யார் நம்பர் ஒன் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறார் என்பதும் தெரியாது. இந்த பரம்தாம பயணி மிக வித்தியாசமானவர் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இவரது புகழ் அளவற்றது. இது பதீத உலகமாக இருக்கின்றது. யார் பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாறுவாரோ அவரே புதிய உலகத்திற்கு எஜமானர் ஆவார். முழு உலகமும் ஸ்வர்க்கத்திற்கு போவதில்லை. முழு உலகமும் ராஜயோகத்தை கற்காது. முழு உலகமும் பாவனமாக மாற வேண்டும். அதற்கு சுத்தம் தேவை. பின்னர் நீங்கள் பாவன உலகத்திற்கு வந்து ராஜ்யம் செய்ய வேண்டும். அதனால் முழு உலகமும் தூய்மையாகிறது. சத்யுகத்தில் எவ்வளவு சுத்தம் இருந்தது! தங்க வெள்ளியால் மாளிகைகள் இருந்தன. அளவற்ற தங்கம் இருந்தது. சூக்ஷ்ம வதனத்தில் அதிகமான தங்கத்தை ஒருவர் பார்த்து கொஞ்சத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பியதாக ஒரு கதை கூட சொல்வார்கள். ஆனால் அங்கிருந்து இங்கே கொண்டு வர முடியாது. இப்போது நீங்கள் தெய்வீக காட்சியால் வைகுண்டத்தை பார்க்கின்றீர்கள். அது இப்போது ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. அதை படைப்பவர் பாபா. அவர் அதிபதியாக இருக்கின்றார். சொந்தக்காரரை எஜமானர் என சொல்கின்றார்கள். எப்போது ஒருவர் அனாதையாகிறாரோ அப்போது அவருக்கு பெற்றோர் பெரியோர் யாரும் இல்லை என சொல்கின்றார்கள். பெற்றோர் இல்லாத போது சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நாம் பரம்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நாம் வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள். இங்கே பாகத்தை நடிக்க மட்டும் வந்திருக்கின்றோம். பாபாவுக்கு நிச்சயம் வரவேண்டியதாக இருக்கிறது. இப்போது நாம் பதீதத்திலிருந்து பாவனமாகி உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பாபா நமக்கு கற்பிக்கின்றார். நாம் காட் ஃபாதர்லி ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இவர் இந்த பிரம்மா எப்படி பாவனமாகி அரச பதவி பெறுவதற்கு முயற்சி செய்கிறாரோ அப்படியே நீங்கள் எல்லோரும் செய்கின்றீர்கள். ஹே தூரதேசத்து பயணியே, நீங்கள் வந்து எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள், சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று எல்லோரும் அழைக்கின்றார்கள். சத்யுகம் தூய்மையான உலகமாக இருக்கின்றது. அது விகாரமற்ற உலகம். அதே உலகம் பின்னர் விகார உலகமாக மாறுகின்றது. விகாரமற்ற உலகத்தில் விகாரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இங்கே எல்லோரும் விகாரிகளாக இருக்கின்றார்கள். பெயரே துக்கதாமம், நரகம். பாபா வந்து பழைய உலகத்தை புதியதாக மாற்றுகின்றார். குழந்தைகள் உங்களுக்கு மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பது பாபாவுடைய வேலையாக இருக்கின்றது. அவரை தூரதேசத்து பயணி என சொல்கின்றார்கள். ஹே பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லி ஆத்மா அவரை நினைவு செய்கின்றது. நாமும் அங்கே பரம்தாமத்தில் பரம்பிதா பரமாத்மாவின் அருகில் இருப்பவர்களாக இருந்தோம் என்பது தெரியும். நாம் 84 பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது பதீத்தமாக மாறியிருக்கின்றோம் என்று இந்த பாபா புரிய வைக்கின்றார். ஹே தொலைதூர பயணியே வாருங்கள்,
நாங்கள் தமோ பிரதானமாக பதீத்தமாக மாறிவிட்டோம். நீங்கள் வந்து எங்களை சத்தோ பிரதானமாக மாற்றுங்கள் என அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகின்றீர்கள், பின்னர் சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆவீர்கள். அந்த தொலைதூர பயணி வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவராக மாற்ற இவர் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார். அதனால் முயற்சி செய்ய வேண்டும். பாபா வந்து இல்லற மார்க்கத்தை உருவாக்குகின்றார். இந்த ஒரு கடைசி பிறவியில் பவித்திரமாக மாறினால் நீங்கள் பவித்திரமான உலகத்திற்கு எஜமானராவீர்கள் என சொல்கின்றார். இந்த பவித்திரத்தின் மீதே சண்டை நடக்கின்றது, அபலைகள் மீது கொடுமைகள் நடக்கின்றன. குழந்தைகள், நீங்கள் இப்போது ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். இப்போது அனைவருக்கும் விநாச காலத்தில் விபரீத புத்தியாக இருக்கின்றது. தந்தையை அறியவே இல்லை, அவரிடம் அன்பில்லாமல் இருக்கின்றார்கள். பரமாத்மா சர்வ வியாபின்னு சொல்கின்றார்கள். சர்வ வியாபி என்று சொன்னால் எந்த அன்பும் இருப்பதில்லை. நாம் அனைவரிடமிருந்தும் அன்பை விலக்கி ஒரு பாபாவிடம் இணைக்கின்றோம் என்று இப்போது குழந்தைகள் நீங்கள் சொல்கின்றீர்கள். அதனால் அவரிடமிருந்து நிச்சயம் ஆஸ்தி பெறுவோம். நீங்கள் இல்லற விவகாரத்திலேயே இருங்கள் என்று பாபா சொல்கின்றார். எனினும் நீங்கள் பரிஸ்தானத்தின் பரிகளாக, அதாவது ஸ்வர்க்கத்தின் தேவர்களாக மாற வேண்டும் என்றால் விகாரமற்றவர்களாக ஆகுங்கள். இல்லை என்றால் அங்கே எப்படி பிறவி கிடைக்கும்? இதுவோ விகார உலகம், நரகம். விகாரமற்ற உலகத்தை ஸ்வர்க்கம் என்று சொல்கிறார்கள். உலகம் அதுவே புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகின்றது. பதீத உலகத்தை பாவனமாக மாற்ற இப்போது பாபா வந்திருக்கின்றார். அதனால் நிச்சயம் அவரது வழிப்படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் பாடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளே, நான் உங்களை இப்படி பகவான் பகவதியாக மாற்றுகின்றேன் என பகவான் சொல்கின்றார். உண்மையில் தேவி தேவர்கள் உங்களை பகவதி பகவான் என்று சொல்ல முடியாது. இந்த சூக்ஷ்ம வதனவாசிகளான பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் தேவர்கள் என சொல்கிறார்கள், பகவான் என சொல்வதில்லை. எல்லாவற்றையும் விட உயர்ந்தது மூலவதனம். இரண்டாம் நம்பரில் இருப்பது சூக்ஷ்ம வதனம். இந்த ஸ்தூல வதனம் மூன்றாம் நம்பரில் இருக்கிறது. இங்கே இருப்பவர்களை எப்படி பகவான் என்று சொல்ல முடியும்? விகார உலகத்தை விகாரமற்ற உலகமாக மாற்றுபவர் ஒருவர்தான். இப்போது யார் எந்த அளவு முயற்சி செய்வார்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். தாய் தந்தை ஜெகதம்பா ஜெகத்பிதா சென்று முதன் முதலில் மகாராஜா மகாராணி ஆகின்றார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது அவர்களும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். கற்பிப்பவர் சிவபாபா, அவரையே நினைக்கவும் செய்கின்றார்கள். நீங்கள் இப்போது அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். இந்த கடைசி பிறவியில் நான் சொல்லும் வழியில் விகாரமற்றவர்களாக இருந்தால் 21 ஜென்மங்கள் நீங்கள் விகாரமற்றவர்களாக இருப்பீர்கள் என்று பாபா சொல்கின்றார். இந்த சங்கம யுகம் முயற்சி செய்வதற்காக இருக்கின்றது. நான் வந்திருப்பதால் நீங்கள் இந்த பிறவியில் என் வழியில் நடந்து விகாரமற்றவர்களாக மாறுங்கள் என பாபா சொல்கின்றார். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும். மற்றபடி எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களிடம் பவித்ரதாவின் ராக்கி கட்டி கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். இப்போது மரண உலகத்தில் விருத்தி செய்யக்கூடாது. இங்கே முதல் இடை கடைசி துக்கமாக அசுர சம்பிரதாயமாக இருக்கின்றது. சத்யுகத்தில் தேவி தேவர்கள் ராஜ்யம் செய்தார்கள். இப்போது நரகவாசிகள் அவர்களுக்கு பூஜை செய்கின்றார்கள். நாமே பவித்திரமாக பூஜைக்குரியவர்களாக இருந்தோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போது நாம் மீண்டும் பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவர்களாக மாற வேண்டும். நாம் குழந்தைகளை பிறக்க வைத்து அவர்களும் நரகவாசிகள் ஆகட்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்களா என்ன? நரகத்தில் குழந்தைகளை பிறக்க வைக்க கூடாது. அதைவிட நாம் ஏன் ஸ்வர்க்கத்திற்கு சென்று அங்கே இளவரசருக்கு பிறவி கொடுக்க கூடாது? தந்தையினுடையவராக மாறுவதனால் நீங்கள் தகுதி பெறுகின்றீர்கள். இந்த காலத்தில் குழந்தைகளும் துக்கம் கொடுக்கின்றார்கள்.
குழந்தை பிறந்தால் சுகம், இறந்தால் துக்கம். சத்யுகத்தில் கர்ப்பமும் மாளிகையாக இருக்கும். பின்னர் வெளியே வந்தவுடனும் மாளிகையில் இருப்பீர்கள். இப்போது பாபா உங்களை நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக மாற்றுகின்றார். நாம் இறை மாணவர்கள், தந்தையின் குழந்தைகளாகவும் இருக்கின்றோம், டீச்சரின் மாணவர்களாகவும் இருக்கின்றோம், குருவின் சீடர்களாகவும் முழுமையாக இருக்கின்றோம். ஆத்மாக்கள் நம் தந்தையை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றோம். என்னை நினைவு செய்யுங்கள் என பாபா சொல்கின்றார். நினைவினால் நீங்கள் பவித்திரமாக மாறுகின்றீர்கள், இல்லையென்றால் தண்டனை பெற நேரிடும். மற்றபடி வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் குழந்தைகளை எப்படி பராமரிப்பீர்கள்? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எல்லா பக்கங்களிலிருந்தும் புத்தி யோகத்தை அகற்றி ஒரு பாபாவிடம் இணைக்க வேண்டும். பவித்திரமாகி பரிஸ்தானத்தின் பரியாக வேண்டும். 2. தாய் தந்தையின் உயர்ந்த வழியில் நாம் நடக்க வேண்டும். தேக அபிமானத்திற்கு வசமாகி அவர்களுக்கு நமது வழியை சொல்லக்கூடாது. வரதானம்: மாஸ்டர் ஞான சூரியனாகி முழு உலகத்திற்கும் அனைத்து சக்திகளின் கதிர்களை வழங்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். சூரியன் எப்படி தனது கதிர்கள் மூலமாக உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ, அப்படி நீங்கள் எல்லோரும் மாஸ்டர் ஞான சூரியன்களாக இருக்கின்றீர்கள். அதனால் உங்கள் அனைத்து சக்திகளின் கதிர்களை உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருங்கள். இந்த பிராமண பிறவி உலக நன்மை செய்வதற்காகவே கிடைத்திருக்கின்றது. சதா இந்த கடமையில் பிஸியாக இருங்கள். யார் பிஸியாக இருப்பாரோ அவர் தானும் தடையில்லாமல் இருப்பார், மற்ற அனைவரின் தடைகளையும் அழிப்பார். அவரிடம் எந்த தடையும் வர முடியாது. ஸ்லோகன்: பொறுப்பை பராமரித்து கொண்டே அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணித்து டபுள் லைட்டாக இருப்பதே ஃபரிஷ்தா ஆவதாகும். ஓம் சாந்தி.